ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் மேட் தமிழ். இன்றைக்கி நம்ம ஆர்ஓ யூனிட்டில் எப்படி எல்பி சுவிட்சை கனெக்ட் பண்ணுறது, எல்பி சுவிட்சை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எல்பி சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்பி சுவிட்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரெஷர் சுவிட்ச். எல்பி சுவிட்ச்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பம்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த எல்பி சுவிட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்பி சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்கில் தண்ணி இல்லாத பொழுது ஆர்ஓ யூனிட்டை ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக பம்பு வீணாகிடும். இந்த டைமில் எல்பி சுவிட்ச் என்ன பண்ணோம்னா, டேங்கில் தண்ணி இல்லாத பொழுது நம்ம ஆர்ஓ யூனிட்டுக்கு இருக்கிற பவர் சப்ளைவை கட் ஆஃப் பண்ணிவிடும். லோ ப்ரெஷர் சுவிட்சுக்கு எப்போ நம்மளுக்கு வாட்டர் ப்ரெஷர் கிடைக்குதோ அப்போ மறுபடியும் நம்ம ஆர்ஓ யூனிட்டுக்கு சப்ளை கொடுக்கும். எல்பி சுவிட்சோட ஒர்க் இது தான். இப்போ நம்ம எல்பி சுவிட்சை கனெக்ட் பண்ணி எப்படி அதை ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ்எம்பிஎஸோட பாசிட்டிவ் எடுத்து நம்ம எஸ்பிக்கும் பம்புக்கும் உள்ள பாசிட்டிவோடு சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பம்போட நெகட்டிவ் அண்ட் எஸ்பியோட நெகட்டிவ் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு எல்பி சுவிட்சோட ஒரு ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ்எம்பிஎஸோட நெகட்டிவ் எல்பி சுவிட்சோட இன்னொரு ஒயரோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஃப்ளோட் சுவிட்சை நம்ம எஸ்எம்பிஎஸோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். லோ ப்ரெஷர் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ தனியாக இதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பைப் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணுன்றத பார்க்கலாம். ஸ்பன்னோட அவுட்புட்டில் டி கனெக்டரை கனெக்ட் பண்ணணும். டி கனெக்டரோட ஒரு பக்கத்தில் நம்ம எல்பி சுவிட்சை கனெக்ட் பண்ணணும். அதனால சின்னதாக ஒரு பைப்பை எடுத்து நம்ம எல்பி சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். டீயோட இன்னொரு பக்கத்தில் நம்ம சாலினாய்டு வால்வை கனெக்ட் பண்ணணும். சாலினாய்டு வால்வோட அவுட்புட்டை எடுத்து நம்ம பம்புக்கு இன்புட்டாக கொடுக்கணும். பம்போட அவுட்புட்க்கு ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டு எல்பி சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பம்போட அவுட்புட்ல நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ நான் கேட் வால்வை க்ளோஸ் பண்றேன். அதாவது நம்ம டேங்கில் தண்ணி இல்லாத பொழுது நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வரும். கேட் வால்வை க்ளோஸ் பண்ணதால் ஆர்ஓ யூனிட்டுக்கு இன்புட் ஆகிற வாட்டர் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்பி சுவிட்சுக்குள்ளே வாட்டர் ப்ரெஷர் பில்டப் ஆகாததுனால எல்பி சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கு வர சப்ளை ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ இதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டேங்கில் தண்ணி இல்லாத போது ஆர்ஓ யூனிட்டை நம்ம ரன் பண்ணும்பொழுது பம்ப் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு பம்ப் சேஃப்டியாக இருக்கும். டேங்க்ல தண்ணி இருந்து வாட்டர் ப்ரெஷரோட வரும்பொழுது மறுபடியும் இது ஆன் ஆகிக்கும். இப்போ நம்ம எல்பி சுவிட்சை ஓபன் பண்ணி அதுக்குள்ள எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ள ரைட் சைடுல பாத்தீங்கன்னா சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சில் நம்ம பிரஸ் பண்ணோம்னா ஆன் ஆகுது, மற்றபடி ஆஃப்ல இருக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒயிட் கலர் இருக்கிறது பிளாஸ்டிக்ல இருக்கிற ஒரு பிளேட்டு. இதுக்குள்ள பிளாக் கலர்ல ரப்பர் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சிபிளாக இருக்கு. வாட்டர் இன்புட் பண்ணும்பொழுது இந்த ரப்பர் பிளேட்ல ப்ரெஷர் ஆகி நம்மளுக்கு சுவிட்ச் ஆன் ஆகுது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளாக் கலர்ல இருக்க ரப்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி இன்புட் ஆகி இந்த பிளாக் கலர் பிளேட் இருக்குது இல்லையா, அதில் நம்மளுக்கு ப்ரெஷர் உண்டாகி சுவிட்சை ஆன் பண்ணுது. இதில் ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. எல்பி சுவிட்சை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ யூனிட்டுக்கு இன்புட் ஆகிற வாட்டர் இல்லைன்னா பம்பு வீணாக ஓடி ஸ்பாயில் ஆகிடும். இந்த எல்பி சுவிட்ச் இருக்கிறதுனால நம்மளுக்கு பம்பு சேஃப்டியாக இருக்கும். அடுத்தது ஆர்ஓ யூனிட்க்கு இன்புட் வாட்டர் இல்லனா வேஸ்டா நம்மளுக்கு ஆர்ஓ யூனிட் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்ப அந்த கரண்டும் நம்மளுக்கு வேஸ்ட். இப்ப சுவிட்ச் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரண்டும் சேவ் ஆகும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஸ்பன் ஃபில்டர்லயோ இல்ல அதுக்கு அடுத்து நம்ம கொடுக்கற பைப்லயோ ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா எல்பி சுவிட்ச் வந்து நம்மளுக்கு விட்டு விட்டு ஒர்க் ஆகும். எல்பி சுவிட்ச்ல வாட்டர் ப்ரெஷர் இருக்கும் பொழுதுதான் அது நல்லா ஒர்க் ஆகும்.
அப்ப நம்ம ஸ்பான் பில்டரையும் அதுக்குண்டான பைப்லையும் பிளாக் இருக்குதான் செக் பண்ணிக்க முடியும். எல்பி சுவிட்ச் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு ஆர்வ யூனிட்டுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் நம்பர் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.